வெங்கட் பிரபு தளபதி விஜயை வச்சு படம் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தளபதி 68 வந்து யார் யாரெல்லாம் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்ற நிறையா லிஸ்ட் இருந்தது, அட்லி இருந்தது, அப்புறம் தெலுங்கு டைரக்டர் வந்து இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அப்புறம் சுதா கங்காராவும் பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸில் இருந்தாங்க, பட் அவங்க வந்து சூர்யா வச்சு தான் படம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு சன் மியூசிக்கில் மேஜிக் மிரர்ன்ற ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் விஜயை வச்சு கதை ஆல்ரெடி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன், ஸோ அவரை வச்சு கண்டிப்பாக வந்து படம் பண்ணுவேன், அது கூடி விரைவில் நடக்கும், அனௌன்ஸ் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தளபதி 68 படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85% வெங்கட் பிரபு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி கன்ஃபார்ம் ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அது யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு தான். ஏன்னா வெங்கட் பிரபு படங்களை பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காரணத்தினால ஸோ தளபதி 68 நம்மளோட யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுவார். ஸோ யுவன் சங்கர் ராஜா நம்ம தளபதிக்கு மியூசிக் பண்ண படம் ஒரே ஒரு படம், அது புதிய கீதை படம் தான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காம்போ ஜாயின் பண்ணதுன்னா அது இப்போ மட்டும்தான். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம், அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிற வரையும். பட் இந்த காம்போ ஜாயின் ஆனால் உங்களோட கருத்து எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.